obesity வரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் பட் ஆனா இந்த உடல் பருமன் வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம பண்ணணும் ஏன்னா எப்பவுமே வந்து prevention is better than cure இல்லையா சோ அதனால அந்த உடல் பருமன் வராமல் தடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் இப்போ உடல் பருமன் ஏற்படுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கு நிறைய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு பட் அதற்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன இந்த obesity வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பசித்த பின் புசி நம்ம பசி அப்படிங்கற உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம உணவு வந்து சாப்பிடணும் அதுக்கு அடுத்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படினு சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த இரண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு உடல் பருமன்ங்கற விஷயம் நமக்கு எப்பயுமே ஏற்படாது நம்மளோட உடல் எடை எப்பயுமே நார்மலா இருக்கும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அந்த பிஎம்ஐ வேல்யூ வந்து நமக்கு எப்பவுமே வந்து நார்மலில் மெயின்டைன் ஆகிட்ருக்கும் ஸோ உடல் பருமன் வராமல் தடுப்பதற்கு இந்த இரண்டு விஷயங்கள் பசித்த பின் புசி நொறுங்க தின்றால் 100 வயது அதாவது நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு உடலில் வந்து இந்த ஒபிசிட்டிங்கிற ப்ராப்ளம்ஸ் வராது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இயற்கையான ஒரு விஷயங்கள் நம்மளோட பாடி வந்து எப்பயுமே வந்து இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது நம்ம அந்த உணவு வந்து சாப்பிடணும் நமக்கு அந்த வயிற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும் அந்த ஆசிட் செக்ரீட் ஆகும்பொழுது தான் நமக்கு பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும் அப்போ அந்த பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்பட்டுருச்சு உடனே நம்ம உணவு வந்து உடனே எடுக்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக மெட்டபாலிசம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் பொழுது நிறைய அதற்குரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்போது பசி எடுத்த உடனே அந்த ஆசிட் நமக்கு வயிற்றுப்பகுதியில் வந்த உடனே நம்ம உணவு சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும் அப்போ தான் செரிமானம் சக்தி ப்ராப்பராக இருக்கும் கழிவுகளும் வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீர்ண பிரச்சனை ஏற்படும் சாப்பிட்ட உணவு ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆகாது செரிமானம் ஆகாததுனால ஏற்படிய தொந்தரவுகள் நமக்கு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம உணவு சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும் அதனால தான் நம்ம டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த கான்செப்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பசி இருக்கோ இல்லையோ பட் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த கரெக்டாக மார்னிங் வந்து ஒரு 7:30 மதியம் வந்து ஒரு லஞ்ச் வந்து ஒரு 1 o'clock நைட்டு டின்னர் வந்து மோஸ்ட்டாக ஒரு 7:30 நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த டைம் தான் கரெக்டான டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் ஆனால் பசிக்காமல் நம்ம டைமிங் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை வந்து உண்டாகும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கரெக்ட் டைமுக்கு நான் சாப்பிட்றேன் பட் ஆனால் எனக்கு பாடியில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம பாடி வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு மெசேஜ் மாதிரி சொல்லும் இப்போ பசிக்கவே இல்லை அப்படின்னா உடலில் வேறு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ பசி எடுக்கிறதுக்கான என்ன பிரச்சனை அதற்குரிய என்ன மருத்துவம் நம்ம பார்க்கணுன்றதை நம்ம பார்க்கணும் பசிக்காமல் நம்ம சாப்பிட்டாலும் அதுவும் நமக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் ஸோ பசிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம அந்த நேரத்துக்கு உரிய நேரம் வந்து நம்ம சாப்பிட்றது நல்ல விஷயமா அமையும் அதே மாதிரி உணவு எப்படி சாப்பிடணும் நொறுங்க தின்னணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நொறுங்க தின்னணும் அப்படின்னா உணவோட அளவு வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நல்ல மென்று சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும் ஏன் வந்து நொறுங்க தின்னணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு வாய் உணவுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு உமிழ்நீரோடு நமக்கு கலந்து ஒரு சில மெட்டபாலிசம் நமக்கு வாயிலே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வயிற்றுப்பகுதியில் போகும்போது அந்த ஆசிட் வந்து நமக்கு உணவோட மிங்கிள் ஆகும்பொழுது இன்னும் ப்ராப்பரான ஒரு டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாதத்தை வாயில் வைக்கும் பொழுது நம்ம நல்ல வாயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா 30 முறை வந்து மெல்லணும் ஸோ வாயிலே வந்து அந்த உணவு வந்து கூழ் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் உமிழ்நீரோட நல்லா கலந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விழுங்கணும் இப்படி மெல்லும் பொழுது என்னாகும் அப்படின்னா உமிழ்நீர்லேயே நம்மளோட எச்சிலேயே வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நமக்கு வாயிலே வந்து செரிமான சக்தி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக வந்து உள்ளுக்கு விழுங்க ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட உணவு மிக்ஸ் ஆகும்பொழுது நமக்கு ப்ராப்பராக அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது உணவில் மட்டும்தான் கவனம் செலுத்துறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லை டிவியை பார்த்துட்டு நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லை பேசிக்கிட்டே வந்து உணவு சாப்பிட்றோம் இதெல்லாம் தவறான ஒரு விஷயம்
ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, பேசும்பொழுது நமக்கு காற்றுகள் வந்து நமக்கு உள்ளுக்கு விழுங்குவோம். உணவோடு சேர்த்து நம்ம காற்றுகளும் உள்ளுக்கு விழுங்கும் போது நமக்கு டைஜஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்காது. அதுக்கடுத்து தண்ணீர் எப்படிலாம் குடிக்கணும். இப்போ சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடும்பொழுது நடுவில் தண்ணியே குடிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு வாய் மட்டும் நம்ம தண்ணி குடிக்கணும். ஏன்னா அந்த ஃபுட் பைப்பில் நம்மளோட வாயிலையும் அந்த ஃபுட் பைப்லேயும் வந்து உணவோட அந்த தேக்கம் இருக்கிறதுனால அது ப்ராப்பராக வயிற்றில் போய் சேர்றதுக்காக ஒரே ஒரு விழுங்கு மட்டும் நம்ம தண்ணி குடிக்கணும். உணவு சாப்பிட்டதுக்கு முடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த தண்ணீர் வந்து குடிக்கணும். நிறைய பேர் வந்து நடுவில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ml 200 ml தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் ப்ராப்பராக நடக்காது. என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, நமக்கு வயிற்றுப்பகுதியில் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம், அதோடய pH லெவல் வந்து 3.5 இருக்குது. ஸோ அந்த pH லெவல் நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகும்பொழுது தான் உணவு வந்து ப்ராப்பர் டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஆசிட் வந்து அல்கலைனாக மாறிடும். நீர்த்துவம் வந்து அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த ஆசிடோட தன்மை வந்து மாறி அல்கலைனாக மாறும்பொழுது செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்காது. ஸோ அதனால் எப்பவுமே ஆசிட் ஸ்டேட்டஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உணவு வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகும். அதனால தான் நம்ம தண்ணி வந்து நடுவில் குடிக்கக்கூடாது. அந்த உணவு வந்து ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி தாராளமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இப்போ ஒபிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக தான் நம்ம ஹார்மோன் பிரச்சனை இருக்கா எல்லாமே நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி உணவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடலில் ஹார்மோன் பிரச்சனை, சர்க்கரை நோய், உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாது. இப்போது இந்த மாதிரி நம்ம நார்மலான லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு செரிமானம் ப்ராப்பராக நடக்கும். அதே மாதிரி கிளென்ஸும் ஆகும். நம்மளோட கழிவுகளும் வந்து உடலில் தேங்காமல் ப்ராப்பராக கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு மூல காரணமாக நமக்கு அமைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ப்ராப்பராக உணவு எடுக்கல, டைமுக்கு சாப்பிடல, இல்லை மென்று சாப்பிடாமல் அப்படியே விழுங்குறாங்க அப்படின்னா மெட்டபாலிசிங் லேக்கிங்னால நமக்கு ஹார்மோன் பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அதுவும் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நம்ம எப்படி சாப்பிட்றோம், என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றோம், எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதனால தான் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கோம், பசித்ததுக்கப்புறம் உணவு சாப்பிடுங்க. பசி இல்லாமல் சாப்பிட்ற உணவு அனைத்தும் நம்ம உடலுக்கு வந்து நோயை ஏற்படுத்துறதுக்கான மூல காரணமாக நமக்கு அமையுது. பசிக்காமல் சாப்பிட்ற உணவு நம்ம உடலுக்கு வந்து விஷமாக நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அஜீரண பிரச்சனை ஏற்படும் பொழுது உணவு ப்ராப்பராக செரிமானம் ஆகலை அப்படின்னா அந்த வயிற்றுப்பகுதியில் அந்த உணவு வந்து ஒரு புளிப்புத்தன்மை ஏற்பட்டு அது கெட்டு போகிற ஒரு சூழலில் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள், வயிறு புசம், புளிச்ச ஏப்பம் வர ஆரம்பிக்குது, அப்புறம் கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நமக்கு ஜீரண உறுப்புகள் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம். கரெக்டாக ப்ராப்பராக பசி எடுக்கும், ஆனால் உணவு வந்து அவங்க அப்படி எப்படி உள்ளுக்கு விழுங்கினாங்க அப்படின்னாலும் நம்மளோட ஜீரண உறுப்புகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணாலே ஒபிசிட்டி வராமல் நம்மளோட நிச்சயமாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம தூங்கக்கூடிய நேரம், இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதாவது நம்மளோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு மூன்று விஷயத்தை சார்ந்தது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்மளுடைய தூங்குகிற நேரம், நம்மளோட உடல் உழைப்பு, நம்மளோட வாழ்வியல் மாற்றம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து என்றைக்குமே நோய் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம், இது எல்லாமே நமக்கு இன்றைய காலகட்டத்தில் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இரவு தூங்குகிற நேரமும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக அந்த டைமுக்கு வந்து தூங்கணும். உறக்கம் அப்படிங்கிறது தன்னை மறந்து தூங்குகிற உறக்கம் தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலாக நமக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பகலில் தூங்குறாங்க, லேட்டாக தூங்குறாங்க, நிறைய மொபைல்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இரவு நேரத்தில் பார்த்துக்கிட்டோன்னா நீண்ட நேரம் வந்து கண் விழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதுவும் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ
நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துலலாம் லேக்கிங்காக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது. ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒபிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அறிகுறி தான், அது ஒரு நோய் வந்து கிடையாது. ஸோ இந்த அறிகுறிகள் வந்து நம்ம குணப்படுத்துகிற மாதிரியான வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ ஒபிசிட்டி அப்படின்னா நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு மாத்திரைகள் மாதிரி போட்டு உடனே ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு 15-20 கிலோஸ் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறாங்க, இல்லை டயட்டை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க, பட்டினி அடிக்கடி பட்டினியாக இருப்பாங்க, இல்லை உணவோட குவான்டிட்டி வந்து குறைப்பாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்னமும் அதிகப்படியான உடல் பிரச்சனை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இப்போது நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவோட அளவை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சத்து குறைபாடு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பட்டினியாக இருக்காங்க அப்படின்னாலும் வயிற்றில் வந்து அல்சர் பிரச்சனை, வயிறு உப்புசம் பிரச்சனை, இன்னும் வந்து இரத்த சோகை பிரச்சனை, பட்டினியாக இருக்கிறது கூட ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ அதனால் எப்பவுமே ஒரு தவறான ஒரு கணிப்பில் தான் இருக்கும். வெயிட் ரிடக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதற்குரிய காரணம் என்ன, நம்ம என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோம், நம்மளோட வாழ்வியல் மாற்றம் எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக வந்து இந்த இரண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணும். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணம். அதற்குரிய என்ன நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பார்க்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயமாக அமைது. அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், நம்ம நல்லா மென்று சாப்பிட்டால் கூட நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து இயற்கையை சார்ந்த உணவாக அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்பயுமே சரி, நம்மளோட உடல் வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்தது. இது நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். செயற்கையான உணவுகள், ஆர்டிஃபிஷியலான உணவுகள் வந்து நம்ம உடலுக்கு எப்பவுமே வந்து கெடுதலை தான் உண்டு பண்ணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இயற்கையான உணவுகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஹைப்ரிட்டாக தான் கிடைக்குது மோஸ்ட்டாக. நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அரிசி சார்ந்த உணவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிஷ்டு ரைஸ் அவங்க எடுக்கிறது இல்லை, மோஸ்ட்டாக வந்து கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணாங்க. கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரவாளி, சம்பா கோதுமை, சிகப்பரிசி, இது எல்லாமே தான் அவங்க உபயோகப்படுத்தினாங்க. ஸோ அவங்களோட உடல் உழைப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. கரெக்டான நேரத்தில் தூங்கி காலை சூரியன் உதயமாகும்பொழுது எழுந்துப்பாங்க, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவங்க வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவங்க ஈவனாக ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு 80 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், சர்க்கரை நோய் கூட பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 80 வயசுக்கு அப்புறம் தான், அதுவும் ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் தான் வந்து பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் ஒரு முக்கிய காரணம். அது எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பாலிஷ்டு ரைஸ் தான் சாப்பிட்றோம், குக்கர் ரைஸ் தான் சாப்பிட்றோம். ஒயிட் பேஸ்டு ரைஸ் வந்து எப்பவுமே நம்ம உடலுக்கு கெடுதலான ஒரு விஷயம், வெள்ளை சர்க்கரை ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இது எல்லாமே டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னோர்கள் என்னென்ன உணவுகள் எல்லாமே எடுத்தாங்களோ அந்த உணவுகள் நம்ம எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாமே இப்போ வந்து கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்டாக மிஷினரி பேஸ்டு லைஃப் லீட் பண்ணுறோம். ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக நமக்கு ஒரு எளிதில் கிடைக்கக்கூடியதான் கம்ஃபர்டபுள் லைஃப்பை லீட் பண்ணும்பொழுது நம்மளோட உடல் வந்து நோயும் வந்து அதிகமாகுது, நோயும் சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எப்பவுமே நம்மளோட உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமாக இயற்கை சார்ந்த கீரை, காய்கறி, பழங்கள் இது மட்டும்தான் நம்ம உடலுக்கு வந்து நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டின்ல வரக்கூடிய உணவு வந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம் நமக்கு இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம அமைது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வந்து கொடுக்க வந்து பழகிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அறுசுவை உணவுகள் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறுசுவைகளும் வாரத்தில் ஒரு முறையாவது சுவைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக இந்த சூரியன் ஒளியில் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த சூரியன் ஒளியில் நம்ம இருக்கிறது நல்ல விஷயம். சூரியன் ஒளியில் நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்குது. ஸோ நிறைய மெட்டபாலிசம் வந்து நமக்கு பாடியில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து லீட் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஒபிசிட்டி வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும்.
அதுதான் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சர்க்கரை நோயாளியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கணைத்து தூண்டப்படுற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக மாத்திரைகள் எடுத்தோம், டெம்பரவரியாக வந்து பிளட் சுகர் லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் போதுமானது, அதற்குரிய மூல காரணத்தை நம்ம சரி செய்யலை அப்படின்னாலும் நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஒபிசிட்டியும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் வந்து ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்குது, உடலில் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் உடலோட எடை வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். உடல் எடையை மட்டும் நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை சரி செஞ்சோம் அப்படின்னாலே இந்த ஒபிசிட்டி பிரச்சனையை நிச்சயமாக குணப்படுத்த முடியும்.